இவனுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது, இவனுக்கு எல்லாம் சமுதாயத்தை மாத்திடுவானுங்களே. அதற்காக ஒரு போராட்டம் சகோதர சகோதரிகளே. அக்னிவீர் என்பது அற்புதமான ஒரு திட்டம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம், நம்முடைய 3 படைகளையும் தலைகீழாக மாற்றக்கூடிய திட்டம். ஒரே நேரத்தில் 5 ஆண்டுகள் ஆர்மியினுடைய சராசரி வயதை குறைக்கும் பொழுது தைரியமாக எதையும் கூட எதிர்கொள்ள திட்டம், ஆர்மியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கூட ஆதரிக்கக்கூடிய திட்டமாக மாறியிருக்கிறது. வர்ண பகவான் எந்த நேரமும் கூட வரலாம், நீங்களும் மலையில் நனையாமல் பத்திரமாக குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். தூவிகளில் நடந்து வந்தவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, பைக்கில் எல்லாருமே, ஆனால் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த பொள்ளாச்சி மண்டலே என்ற ஒரு தீப்பொறியை பற்ற வைத்திருக்கின்ற ஒரு தீப்பொறி. இந்த தீப்பொறி என்பது மிகப்பெரிய அனலாக அக்னியாக மாறப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சகோதரர் வினோத் செல்வம் அவர்களும் ஏபி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல 2024 25 எம்பிக்கள் டெல்லி செல்லத்தான் போகின்றார்கள். அதில் பொள்ளாச்சியினுடைய எம்பி போகத்தான் போறாரு, விவசாயத்தை பற்றி பேசத்தான் போறாரு. தினமும் கூட விவசாய பிரச்சனையை மையப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசுவார். அதற்கு இந்த தீப்பொறி ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்வதிலே எனக்கு மற்ற ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.